Hi friends, welcome to Trade Genius. This is Nasir, founder of Trade Genius. So today enna paaka ponna BTC USDT adavadhu Bitcoin oda next moment eppadi irukalam avin paapom ena Bitcoin vandu or major ana coin crypto la technical vandu nalla respect pandra coin kuda adanalama nama vandu max of time vandu Bitcoin paapom Bitcoin vandu evlokku la vaangalam அந்த ஒரு கேள்வி வந்து எல்லோரும் மனசுக்கு வைக்கும். உங்ககிட்ட 100 ருபீஸ் இருந்தால் கூட பிட்காயின் வாங்க முடியும், லைக் எ கோல்டு. ஸோ அதாவது கோல்டு நம்ம வந்து எவ்வளோ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வாங்க முடியுதோ அதேமாதிரி பிட்காயினுமே சரி நம்மளால் வாங்க முடியும். ஓகேங்களா, நவ் லெட்ஸ் கோ வித் த டாபிக். ஓகேங்களா, நவ் இப்போ டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்க போகலாம். இன்னையுமே மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நவ் ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸாக பார்த்துப்போம். ஓகேங்களா, பிட்காயின் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ண ஒரு விஷயம் என்ன, பிட்காயின் வந்து பை தான். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் பை. ஆனால் எப்போ எங்கே பை பண்ணலாம் அதுதான் வந்து நிறைய பேருக்கு பையின்னு சொல்லிட்டா இந்த இடத்துல போய் இப்போ போயிட்டு பை பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். எப்போ பை பண்ணலாம் அந்த ஐடியா இருக்காது. ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பை எடுத்துட்டாங்க, ஆனால் எப்போ பை பண்ணணும் எங்கே பை பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் நம்ம ஆளுங்கள்ட்ட உள்ள ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்ல போகிறோம். ஓகே, நான் எக்ஸ்பெக்டிங் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி. நான் இதுக்கு முன்னாடி பிடிசி ஃபோர்காஸ்ட் கொடுத்தேன், எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம், என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகலாம், எதை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு. நான் அதை பிரேக் பண்ணி தான் போயிருக்கு, ஆக்சுவலி பை அப்படின்னா அதை கீழே பிரேக் பண்ணாமல் மேலே இடம் போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஆக்சுவல் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, நவ் வி வில் பி டேக் அபவுட் தட். ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு போயிருக்கோம். ஓகேங்களா, அப் ட்ரெண்டு எங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, அதாவது சப்ளை ஜோன்னு சொல்லுவோம், அந்த ஜோனில் வந்து எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ரிவர்ஸ் ஆனால் அப்படியே கீழே விழுன்றோமா, கீழே விழுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே விழுமாண்டா இல்லை, மார்க்கெட் வந்து எந்த இடம் வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், எது வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ டெய்லி பேசிக்ஸில் வந்து நான் பார்த்தேன்னா எனக்கு ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு, ஒரு அதாவது ரெக்கவர் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கே வரல, ஃபுல்லாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அதே நான் வீக்லியில் எடுத்து பார்த்தாலும் அதே தான், மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு க்ரீன் கேண்டல், ஒரு 5 green candle வந்துருக்கு. அதுக்கு ஒரு 2.5 candles ஆச்சும் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரெக்கவர் ஸ்டேட்டுக்கு வரணும். ரெக்கவர் ஸ்டேட்டுக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து என்ன நடக்குது, என்ன நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதர்வைஸ் எனக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா, அப்போது எனக்கு என்ன நடக்குன்னா ஒரு 2.5% அதாவது 50% வந்து ரெக்கவர் ஆகும். இப்போ எந்த அளவுக்கு 100% போயிருக்கோ அதே 50% எனக்கு ரெக்கவர் ஆகணும். ரெக்கவர் ஸ்டேட்டுக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிசி வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு வரும்னு சொல்கிறேன். ஸோ நவ் ஐ எக்ஸ்பெக்டட் லெவல். ஓகேங்களா, நான் வந்து முதல்ல சொன்னேன் 42 levels பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் கோ டு த பைன்னு சொன்னோம். ஸோ அதேமாதிரி 42 levels பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல 28 சொன்னோம், 28 42 மேலே போகணும் நம்ம சொல்லியாச்சு. இப்போது கரண்ட்டான சுச்சுவேஷன்ஸில் என்னென்னா மார்க்கெட் கம் டு த ட்ராவல், ஏன்னா மார்க்கெட்டு மேலேயே போகுமான்னு கேட்டால் ஒரே இதில் மேலேயே போய்கிட்டு இருக்காரு, மேலேயே போனால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்காது, லாஸஸும் இருக்காது, ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. அப்படின்னா எல்லாமே ப்ராஃபிட்லேயே இருப்போம், மேலே போடு மார்க்கெட் மேலே போடுன்னு தெரிஞ்சால் மேலே போடுன்னு ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருப்போம். மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது, எல்லாமே ப்ராஃபிட்டாக இருந்தாங்கன்னா யார் அவங்களுக்கு மணி கொடுப்பாங்க, மணி ஃப்ளோ வந்து இருக்காது. ஓகேங்களா, மார்க்கெட்டுங்கிறது எப்படி அப்படின்னா ஒருத்தவங்களோட லாஸஸ் தான் ஒருத்தவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற கல்குலேஷன்லாம் ஓகேது. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட்டு, பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி பேசிக்ஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் கல்குலேஷன் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நான் எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, எதை பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, போன வீக் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டலாக இருந்திருக்கு. ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா ஒரு நியூட்ரல் கேண்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, போன வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, ஒரு நியூட்ரல் கேண்டல் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டல் வந்து நியூட்ரல் கேண்டல் ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டில் வந்து ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க, பட் இதை ஹேங்கிங் மேனாக எடுத்துக்க முடியாது, ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக வேண்டாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு வந்துட்டால் ஒன்று இந்த கேண்டலோட லோவோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோவோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் இந்த வீக். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விக்கோட லோவை பிரேக் பண்ணி கீழே வச்சிச்சுன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, இதே ஹையை க்ளோஸ் பண்ணி மேலே வச்சிச்சுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மந்த்லி நம்ம வந்து ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31, ஸோ அப்போது இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ். ஸோ நெக்ஸ்ட்டும் என்ன நடக்கலன்னா ஒரு புல்
அக்காக்கிட்டு ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த விக்க ஃபில் பண்ணலாம், இல்லை இதை தாண்டி கூட போயிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மந்த்லி கேண்டல் பார்க்குறேன், மந்த்லி கேண்டல் பார்க்கும்போது ஒரு பியரிஸ்க்கான ப்ராபபிலிட்டியை தான் எடுத்து காமிக்கிறேன், ஒரு புல்லுக்கான சான்சஸை தான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் இதே பேசிக்ஸில் க்ளோஸ் ஆகுது இன்றைக்கி நைட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தும் என்ன ஆகும், ஒரு க்ரீன் தான் ஃபார்ம் ஆகும், ஒரு க்ரீனுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்தும் ஒரு புல்லு, ஓகேங்களா, புல்லுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கா, ஓகேங்களா, நிறையா இருக்கா. நாவும் வீக்லியில் பார்க்குறோம். ஸோ ஓகே, இந்த இதில் என்ன மாதிரி க்ரியேட் ஆகலாம், எப்படி பேசிஸில் எதை பேசிக்ஸ் வச்சு க்ரியேட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட்டை நான் கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கலான்னா, நாவ் இட்ஸ் சப்போர்ட் லெவல், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இட் வில் பி கம் அரவுண்ட் 42, ஓகேங்களா, இட் வில் பி கம் அரவுண்ட் 42. ஸோ 42,000 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. வித் த ஃபெபினாக்கி ரூலை கூட நான் பேஸ் பண்ணி பார்க்க முடியும், எஸ் ஆஃப்கோர்ஸ் 0.50 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இந்த இடத்துல நிறையவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரலாம் என நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு 40.4419 வரைக்கும் வரலாம், வர்றதுக்கு நான் எதிர்பார்ப்போடு இருக்கேன், ஓகேங்களா. 40 வரைக்கும் வரலாம், 40 to 40 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகலாம். அந்த ரெண்டு ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. இதை நான் வீக்லியில் நான் வச்சு சொல்லிட்டேன், ஓகே. ஸோ ரெண்டு லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகும், எதை பேஸாக வச்சு க்ரியேட் ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்சுவலாக நான் டெய்லியில் பார்க்குறேன், டெய்லி நேற்று கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கீங்க, ஒரு பிஎஸ் சிங்கிள் ஃபேரம் க்ளோஸ் வச்சுருக்கேன், பட் இட் வில் பி ஆக்டிவ் வித் த சப்போர்ட், அதாவது ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டே. இது எப்போ பிரேக் டவுன் ஆகும், எதை பேஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கணும், ஓகேங்களா. நவ் ஐ எம் கோயிங் டு பி த 4 hour, ஏன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கும், ஓகேங்களா. சப்போர்ட் லெவலில் இருக்குன்னா நான் எதை பேஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டர்ன்னு மார்க்கெட் வந்து உடைச்சிருக்கு, அப்டர்ன்னு உடச்சி ஒரு ரீடெஸ்ட்டையும் கிடச்சிருச்சு, ஓகேவா. ரீடெஸ்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் தாராளமாக என்ட்ரிஸ் எடுத்துருக்கான், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்கு, இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் அரவுண்டு இந்த லெவல் வச்சுருந்தீங்கன்னா, ஓகே நல்ல ப்ராஃபிட்டில் இப்போ நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் இல்லை, இப்போது நல்ல ப்ராஃபிட்டில் நம்ம இல்லை, எதை பேஸ் பண்ணி நான் வந்து ஆர்டர்ஸ் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் யூ வில் பி பிரேக்கிங் த லெவல், அதாவது இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா, இட் வில் பி கம் அரவுண்ட் 40 or 42. ஸோ அதாவது 42,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ 42 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாதான் மார்க்கெட் வந்து திருப்பி 28 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதர்வைஸ் 28 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி, ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் இது எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகலாம், எதை பேஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான எத்திக்ஸு. ஸோ இட் வில் பி த மேக்கிங் த அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி ஆகலாம்னா, திருப்பி இதுக்கு போயிட்டு திருப்பி பிரேக் டவுன் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்லேருந்து நான் இந்த லெவலுக்கு வைக்கிறேன் மார்க்கெட்டை. ஸோ லைக் எஸ் அஃப்கோர்ஸ் 42,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. 42 வைக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டார்கெட், அதாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா 42,000 வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 42,000 அப்புறம் என்னென்ன இருக்குல்ல, ரிவர்ஸும் ஆகலாம், இல்லை 41 வைக்க 40 வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு எகைன் கம் பேக் டு அப். ஸோ எகைன் என்ன ஆகலாம்னா மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கா, ஸோ ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல நான் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர்டான ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. எந்த லெவலில்னா இந்த லெவலே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஏன்னா ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதுலையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. இந்த இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை அட் ஆகி மார்க்கெட் எனக்கு இந்த லெவலில் வந்துச்சுன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே எடுத்துருப்பாங்க, என்ட்ரி எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் பி ஆக்டிவ் த என்ட்ரி. இந்த லெவலில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருப்பாங்க, ஓகேங்களா, 1:1. ஸோ இப்படி இந்த லெவலுக்கு ட்ராவல் ஆனாலும் என்ட்ரி டிக்கெட் வந்து ஸ்டாப் லாஸுக்கு மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ செல்லுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நமக்கு என்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஸோ எதை பிரேக் பண்ணணும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கான டவுட்டாகவே இருக்கும், ஓகேங்களா. எதை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். ஸோ யா, ஸோ மார்க்கெட் இப்படியே ஸ்லோ ஸ்டெடியாக
இந்த மாதிரி ஸ்லோவாகவே மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நாவு இது எங்கே என்ட்ரி இருக்கும்னா இந்த லெவலை ப்ரோக் டவுன் பண்ணணும். இந்த லெவலை ப்ரோக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இந்த லெவலுக்கு நீங்கள் டார்கெட் வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இதை அதாவது இம்ப்ளசிவாக வச்சு நம்ம வந்து டார்கெட் வச்சு ப்ளேஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு வந்து என்ட்ரி ஸ்லாட் காமிக்கிறேன். இங்கே என்ட்ரி போடுங்க, ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் அ லோ ரிஸ்க் வித் த டார்கெட் அரௌண்ட் அ லெவல். ஸோ 1:3 மேக்ஸிமம் 1:3 ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிடிசியில் வந்து என்ட்ரி எடுக்கலாம், செல்லுக்கான என்ட்ரி. ஏன்னா என்ன ப்ரோ மொட்டல பையங்கிறீங்க இப்போ செல்லுங்கிறீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்து ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா அதாவது ஒரு 3 டேஸ் 4 டேஸில் வந்து பண்ணுற ஒரு விஷயம். லாங் டேர்ம் சிக்னல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹோல்ட் பண்ணுற சிக்னல் வந்து ஸ்பாட்டில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சிக்னல்ஸ் தான் நம்ம வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொன்னது. ஷார்ட் டேர்ம் சிக்னல்னா இப்போவே ஆர்டர் எடுத்து ஒரு 3 நாளில் 4 நாளில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மினிமம் 1 வீக்கில் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்குது, இது வந்து பை ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை லெவலை உடச்சி மேலே போகணும். இந்த சப்ளை லெவலை உடச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னா அரௌண்ட் 50,000 அதாவது பார்த்தீங்கன்னா லைக் 51,500 உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஆனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா இதை உடைக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டேட்லேயே இருக்கு, ஒரு ரெக்கவர் ஸ்டேட்டுக்கு வரணும். ரெக்கவர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு 42லேயோ இல்லை 40லேயோ வந்து பேக் அவுட் ஆகலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு பிரேக் அவுட் அதாவது பேக் அவுட் ஆகலாம், அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. ஸோ நம்ம ஈகலி வெயிட் பண்ண வேண்டியது இந்த லெவலு இல்லை இந்த லெவல். ஸோ ரெண்டு இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ எனிவே நான் சொன்ன ஐடியாஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தம்ஸ்அப் தான் இன்னும் நான் நிறையா டெய்லி ஃபோர்காஸ்ட் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.